நீங்க கங்கா யமுனா சரஸ்வதி நடிக்கும் போது ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பீங்க, மேபி ஒரு 13 வயசு இருக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில இருந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணீங்க, படங்கள் பண்ணீங்க, திடீர்னு ஒரு பிரேக் எடுத்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் என்ன? நான் நடிக்க வந்த போது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட வந்து இண்டஸ்ட்ரியில இருந்தேன். டெலிவிஷன்ல இருந்து சினிமா, சினிமால இருந்து மறுபடியும் டெலிவிஷன், சோ அப்படியே போயிட்டு இருந்தது. பட் தென் அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு கெட் இன் யுவர் ஃபேமிலி மோட், ரைட்? பட் அந்த அந்த டிரான்சிஷன்ல வந்து நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன், அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து ஃபுல்லா ஆக்டிங்கோட ப்ரொஃபஷன் வந்து ஒரு 10 இயர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி என்கிட்டயும் வந்து ஒரு 10 இயர்ஸ் என்னோட ப்ரொஃபஷன் வந்து நான் கட் பண்ணி வேற ஏதோ ஒரு இதுல வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னா இட் வில் பி ப்ரெடி டஃப். அதேதான் கேட்டேன், உனக்கு வந்து அந்த மூவ் பண்ண அதான் இஷ்யூ இஸ் வெரி ப்ரிப்பேர்ட். ப்ரிப்பேர்டா இருந்தேன்னா சொல்லணும். எஸ் ஏங்க, நீங்க வேற இருந்தாங்க அந்த சீன்ல, இப்பவுமே அதே பிரச்சனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கிறதே அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. இப்ப யாரும் பெருசா கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நிஜமாவே வந்து ஒரு டஃபஸ்ட் பீரியட், ஒரு லைஃப் அமைஞ்சு செட்டில் ஆகணும் அப்படிங்கறதே வந்து அதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டராக இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு இது ஐ திங்க் கல்யாணம் புதுசுல ஒரு இன்டர்வியூ கொடுத்தும் போதும் நான் இதேதான் சொன்னேன், நான் இப்பவும் அதே தான் சொல்றேன். அது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருந்தது. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கோம், நடிக்கிறத பாக்குறீங்க, அப்புறமா வந்து டான்ஸ் ஆடினா பாக்குறீங்க, வீடு தரத்துக்கு யோசிக்கிறீங்க, பொண்ணு தரத்துக்கு யோசிக்கிறீங்க, மாப்பிள்ள தரத்துக்கு யோசிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தானே அப்ப இருந்தது. எனக்கு இப்ப என்ன சிச்சுவேஷன்ன்றது எனக்கு தெரியல. இப்ப எந்த அளவுக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்திருக்குதுன்றது எனக்கு தெரியல. அண்ட் நீங்க அண்ணாமலை சீரியல்ல பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரு ட்ரக் அடிக்ட் கேரக்டர், ஒரு ஃபீமேல வந்து இந்த மாதிரி போர்ட்ரே பண்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சோ அந்த கேரக்டரை இப்ப பாக்கும்போது எப்படி இருக்கு, அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் எப்படி இருக்கு? அந்த கேரக்டருக்கு ஹோம்வொர்க் பண்ணோம், நாங்க நிறைய ஹோம்வொர்க் பண்ணோம். இந்த ஐ திங்க் பெசன் நகர்ல இருக்கிறது வந்து அந்த டிடிகே டி அடிக்ஷன் சென்டர் தானே அது, அங்க வந்து கூட்டிட்டு போய் அப்சர்வேஷன் பண்ண வச்சாங்க. அங்கிருந்து வந்து அந்த டி அடிக்ஷன்ல இருக்கிறவங்களை வந்து அப்சர்வேஷன் பண்ண வச்சாங்க ஒரு 2 நாள் கூட்டிட்டு போயிட்டு. அதுக்கப்புறமா வந்து அங்க டாக்டர் கிட்ட உட்காந்து பேச வச்சாங்க. ரீசன் பீயிங் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி காட்டணும், அது அந்த சீன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் கிட்ட பேசி அவங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் இருக்கும், எவ்வளவு ரியலிஸ்டிக்கா அது கொண்டு போக முடியுமோ அப்பவே வந்து சார் வந்து அவ்வளவு ஹோம்வொர்க் பண்ண வச்சாரு. அண்ட் நீங்க நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல நிறைய பேர் உங்களுடைய கொலீகா இருந்திருப்பாங்க, அப்படி உங்க கூட ரொம்ப நெருங்கி பழகினவங்கள இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது பா இன்னும் ஒரு வளர்ச்சி இல்லைன்ற மாதிரி நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு நபர் யாரு? அப்படி வியப்படைந்த வளர்ச்சின்னா அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பேர் தான். நான் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணதுல வந்து மிகப்பெரிய பெருமை ஒண்ணு வந்து சிவகார்த்திகேயன். சோ அவர் கூட வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ வந்து அப்பவே வந்து சிவா வந்து படங்கள் பண்ண போறாரு, படங்கள்ல வருவாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 அபிப்பிராயம் இருந்தது. பட் தென் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோவா பீக் ஹீரோவா அவர் இருப்பாரு அப்படிங்கறது வந்து அன்னைக்கு யோசிக்காத ஒரு விஷயம். பட் இதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறது மட்டும் வந்து அப்பவே தெரிஞ்சது. நான் அவ்வளவு டேலண்டடான ஒரு பர்சன் அவரு, மோர் தென் தட் அ வெரி வெரி ஹம்பிள் நைஸ் ஹியூமன் பீயிங் அவரு. ஸோ சிவாவோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெருமையான ஒரு வளர்ச்சி, ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு வளர்ச்சி. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது நிறைய பேர் வந்து இதுக்கு தெரியவே தெரியாது, நான் வந்து விஜய் சேதுபதி அவர்களோடையும் நடிச்சிருக்கேன், அட்டகத்தி தினேஷோடையும் நடிச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேருமே வந்து டெலிவிஷன்ல தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன், கூத்துப்பட்டறையில இருந்து டெலிவிஷனுக்கு வந்தாங்க. அவங்க வந்து சிஜே பாஸ்கர் சாருடைய பெண் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு அண்ணன், அட்டகத்தி தினேஷ் அவங்க வந்து எனக்கு தம்பி. என்ன நடந்துச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸா நான் வந்து அவே ஆஃப் கண்ட்ரில இருந்ததுனால அந்த டே டு டே ஓட இது ஐஸ்வர்யா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்லா போச்சு, வசதி ஆயிடுச்சு. ஆமா, வந்து லைக் யூனோ ஆப்வியஸ்லி அரேஞ்ச் மேரேஜ் தான், அண்ட் இட் வென்ட் ஆன் பிரி குவிக். எல்லாம் டிசைட் பண்ணி ஃபிளை பண்ணி மீட் பண்றதுல எல்லாம் பயங்கரமா அந்த சுவாரஸ்யமா நீங்க கேக்குறதுல அவருக்கு டக்குன்னு எடுத்து
ஒரு தடவை அந்த கோழி சிக்கிச்சு பட்டாமிக்காச்சு முடிஞ்சிருச்சு. சார், இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யா பார்த்து தொடர்ந்து நிறைய சீரியல் படங்கள் பண்ண ஐஸ்வர்யா, உங்களுக்கு ரெண்டு ஐஸ்வர்யாவும் தெரியும். சோ நீங்க பர்சனலா என்ன ஒரு டிஃபரண்ட் பாக்குறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஐஸ்வர்யா இப்ப இருக்க ஐஸ்வர்யா? ஓகே சார், நீங்க 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐஸ்வர்யா கேட்டீங்கன்னா, அது கல்யாண டைம்ல அஃப்கோர்ஸ் பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க. நான் கடையில துணி வாங்கும் போதோ ஜுவல்லரி ஷாப் பண்ணும் போதோ எந்த ஷாப்பிங் போனாலுமே நான் அவங்கள்ட்ட பேசுறதோட டெஃபினெட்லி அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸ்ல இருந்து எல்லாருமே ஃபுல் பிஸியா வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேம்ல இருந்து கல்யாணம் ஆயிட்டு தான் ஷி ஆக்சுவலி கேம் ஆன் போர்ட். கம்ப்ளீட் ட்ரான்சேஷன், ஏன்னா ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு பீக்ல இருந்துட்டு தென் துபாய் ஃபர்ஸ்ட், அது புது விஷயம். ரெண்டாவது ஒரு ஃபேமிலியா ஸ்டார்ட் பண்றது, கம்ப்ளீட்டா ஒரு ஷட் டவுன் பண்ணி புது ஒரு வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றது வாஸ் நாட் ஈஸி. ஸோ அகெயின் அவங்க நடிக்கிற டைம்ல எல்லாம் குக்கிங்கா இருக்கட்டும் இல்லை எனி ஹவுஸ் ஹோல்டா இருக்கட்டும் அதெல்லாமே வந்து தேர் ஆர் பீப்புள் டு மேனேஜ், பார்த்து பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இங்க எல்லாமே நம்ம தான் பண்ணோம், இங்க யாரும் கிடையாது, நம்ம தான் மேடு, இவதான் மேடு, நம்மளே தான் குக் பண்ணி நம்மளே தான் சமைக்கணும் எல்லாமே. ஸோ அது ஒரு டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. பட் தென் ஷி டுக் இட் இன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேர்ட்ஸ். அந்த 12 இயர்ஸ்ல த ஹோல் வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச் ஃபார் ஹர் அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எனக்கும் மீடியாக்கும்கான வந்து டச் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விட்டக்குற தொட்டக்குற மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னா, நான் வந்து இங்க ஒரு ஆர்ஜே, நான் இங்க வந்து ஒரு தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். ஸோ அதனால எனக்கும் மீடியாவுக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆர்ஜி, நான் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல அந்த கன்சோலும் நானும் மைக்குமா உட்காந்துருக்கிறது மட்டும்தான் எனக்கும் மீடியாவுக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷனே தவிர்த்து, அதை தாண்டி என்னோட லைஃப் வந்து முழுக்க முழுக்க நான் வந்து இப்போ நான் ஒரு ஒரு பிஸியான ஒரு அம்மா. நான் எனக்கு வந்து 9 to 5 வேலை இருக்குது இங்க, நான் என்னுடைய ஃபீல்டே மாறிடுச்சு டோட்டலா. சோ ஐ வர்க் இன் அ டிஃபரண்ட் இண்டஸ்ட்ரி நவ, ஐ வர்க் ஃபார் அ ஃப்ரைட் ஃபார்வர்டிங் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி பையனோட உட்காந்து பாக்குறதெல்லாம் வந்து நடக்கும். நான் நிறைய தடவை உனக்கு யூடியூப்ல எஸ்பெஷலி அண்ணாமலை எல்லாம் வந்து போட்டு காட்டுவேன், அது நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். என்னுடைய ஷோஸ் ஏதாவது டான்ஸ் ஷோஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டு காட்டுவேன், பையன் உட்காந்து பாப்பாரு. சோ நான் என் பையன் கூட உட்காந்து ரெகுலரா பாக்குறது உண்டு, பாப்பேன். எஸ் அவனுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும், அதெல்லாம் பாக்கும்போது எதுக்கு சிரிப்பா தான் தெரியாது எனக்கு, கலாய்க்கிறானு கூட தெரியாது எனக்கு. அண்ட் மேரேஜுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா நிறைய சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ் பண்ணிருந்தாங்க, சோ கண்டிப்பா நீங்க அதுல நிறைய விஷயங்கள் பாத்திருப்பீங்க. அதுல உங்களுடைய ரொம்ப பர்சனல் ஃபேவரட் எது? டுவர்ட்ஸ் அண்ட் கல்யாண டைம்ல வந்து ரியாலிட்டி ஷோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், அதுலதான் நான் வந்து கொஞ்சம் நிறைய பார்த்தேன்னு சொல்லுவேன். அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ல அவங்களோட மெயின் புஷ் பண்றதே வந்து சண்டை போடுறதுதான், அது பாய்ஸ் கூட சண்டை போடுறது, ஃபைட் பண்றது, அதுலதான் அவங்க வந்து எப்பவுமே அது டெஃபினெட்லி ஒரு ஒரு ஹை லெவல் இருந்தது. பட் அண்ணாமலையில கூட டெஃபினெட்லி அது கூட நான் பார்த்தேன் அந்த கேரக்டர். அப்பவே நீங்களும் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய சீரியல் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமான்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் நிறைய கதைகள் நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ உண்மையான கதை நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். 2009 வந்து வி காட் மேரிட், கல்யாணம் முடிச்ச கையோட வந்து நான் துபாய்க்கு மூவ் பண்ணேன், அங்கேதான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட நாங்கள் துபாயில் இருந்தோம். 2014 நாங்கள் வந்து டொரண்டோக்கு மூவ் பண்ணோம். இந்த 2022 ஜான்வரி வந்துச்சுன்னா வந்து 8 இயர்ஸா நாங்க இங்க டொராண்டோல தான் இருக்கோம். சோ இந்தியா விட்டு வெளியே வந்து ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ்க்கு மேல ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆயாச்சு. வணக்கம் பாப்பா, உங்க பேர் என்ன? வணக்கம் என்ன காரணம் எப்படி நீங்க இப்ப குட்டி பசங்களா இருக்கும் போது என்ன பாக்குறீங்களோ, நாங்க எல்லாம் குட்டி வயசா இருக்கும் போது நான் மட்டும் இல்ல நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நாங்க சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க பாத்துறோம் நிறைய சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ். நீங்க பாத்துக்கிங்களா அம்மா நடிச்ச படம் ஆர் சீரியல்? இல்ல. ஏய், நீ பார்த்தது இல்லையா? டிவில உட்கார்ந்து யூடியூப்ல உட்கார்ந்து பார்த்தது இல்லையா? એમ கூட நான் பாத்துறேன். என்னோட புரோகிராம் எதுவும் பார்த்ததே இல்லையா டிவில? ஓ யஸ், அதுதான். சோ நீங்க சொல்லிருக்கீங்களா அம்மா கிட்ட, அம்மா திரும்ப அந்த பழைய மாதிரி நீங்க சீரியல் இல்ல படங்கள்ல ஆக்ட் பண்ணுங்கமான்னு சொல்லிருக்கீங்களா? நோ. ஏன் அது மாதிரி சொல்லல பாய்? Yeah, because you're already like doing a job and like you have kids and I don't know how to cook. நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவன் பிரச்சனை சோத்துக்கு வழி இல்ல, நீ போயிட்டு தான் யார் சமைப்பான்னு கேக்குறான்.
அண்ட் ஐஸ்வர்யா, நீங்கள் நிறைய சீரியல்ஸ் பண்ணும் போதே சைட் பை படங்களும் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ இந்த படங்களோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது, சீரியல் பண்ணதாலையா? நான் எந்த இடத்துலையுமே இதை மென்ஷன் பண்ணதில்லை, பட் ஆனால் இன்னைக்கு அதை மென்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அந்த சீரியலுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து சுஜிதா அவங்க அம்மா தான் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுத்தாங்க, எங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. சோ அதை வச்சு எங்க அம்மா வந்து என்ன வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து என்னுடைய போட்டோஸ் கொண்டு போய் கொடுக்கறது, சோ அப்படி ஆரம்பிச்சதுதான். சோ அவங்க கொடுத்த கான்டாக்ட்ஸ்ல தான் வந்து அவங்க கொடுத்த கான்டாக்ட்ல நான் இன்னும் நிறைய சீரியல் பண்ண அப்படி ஒரு கான்டாக்ட் ஒன்னு டெவலப் ஆச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சோ மச்.